வணக்கம் நண்பர்களே. உலகெங்கும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எமது மக்களினுடைய மனதில் என்று நிலைத்து நிற்கும் எமது தேசிய தலைவர் மேதகு அண்ணன் பிரபாகரன் அவர்களுடைய பிறந்த நாள் இன்று. தேசிய தலைவர் பிரபாகரன் அண்ணன் அவர்களுக்கு எனது பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அனைவரும் அறிந்த விடயங்கள் தான், எமது தலைவரை பற்றி அனைத்து விடயங்களும் அறிந்திருப்பீர்கள், ஆனால் இன்றைய சூழ்நிலைக்கு ஒரு விடயம் தேவைப்படுகிறது, அதனால் மீண்டும் ஒரு கதையை சொல்லி அண்ணனுடைய நினைவை மீண்டும் உங்களிடம் கொண்டு சேர்க்க விரும்புகின்றேன். அது என்னவென்று பார்த்தீர்களே, ஆனால் தேசிய தலைவரின் கட்டுப்பாட்டில் தமிழீழம் இருக்கின்ற வேளையில் அங்கே ஒரு வழக்கு ஒன்று வருகிறது. அது என்ன வழக்கு என்று பார்த்தீர்களே, ஆனால் சிறுமி ஒருத்தரை வல்லுறவு செய்திருக்கின்றார், பாலியல் வல்லுறவு செய்திருக்கின்றார் ஒரு முதியவர் என்று வருகிறது. அந்த சட்டத்தின்படி அவர்கள் அந்த சிறுமி என்பதனால் அவருக்கு வேறு தண்டனைகள் வழங்க முடியவில்லை, அதனால் அவருக்கு சிறை தண்டனை என்று அங்கே வழக்கறிஞர்கள் அங்கே கூறிவிடுகிறார்கள். இந்த கதையானது நமது தேசிய தலைவரின் காதில் எட்டுகிறது. அதன் பொழுது அவர் விசாரிக்கின்றார், இது அவர்களுக்கு மேலதிக தண்டனைகள், இதுக்கு வலுவான தண்டனைகள் எதுவும் வழங்க முடியாதா என்று கேட்கின்றார். அப்பொழுது அவர்கள் கூறுகிறார்கள், இல்லை, அவர் சிறுமியாக இருப்பதனால் இவ்வாறான தண்டனைகள் தான் வழங்க முடியும், இதுதான் சட்டத்தில் உள்ளது என்று கூறுகின்றார். அந்த வேளையில் அனைத்து சட்டத்தரணிகள் அங்கே சட்ட வல்லுநர்களை அழைத்து தலைவர் அவர்கள் ஒரு சட்டத்தை பிறப்பிக்கின்றார். அது என்னவென்று பார்த்தீர்களே, ஆனால் சிறுமியாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், பாலியல் வல்லுறவு செய்பவர்களுக்கு மரண தண்டனை தான் அவர்களுக்கான தீர்வாக இருக்க முடியும், தீர்ப்பாக இருக்க முடியும் என்று சொல்லி அந்த தீர்ப்பை மாற்றுங்கள் என்று கூறி பெண்களுக்கான பாதுகாப்பை ஏற்படுத்தி தமிழீழம் என்னும் தேசிய வரைபடத்தில் அதற்கு பின்பாக எந்த பாலியல் பிரச்சனைகளுமே இல்லாத ஒரு நாடாக மாற்றிய மாபெரும் தலைவர் தான் எமது தேசிய தலைவர். ஆகவே இந்த விடயத்தை ஏன் நினைவுபடுத்துகிறேன் என்று சொன்னார். இன்று தமிழ்நாட்டை பார்த்தாலும் சரி, ஈழத்தை பார்த்தாலும் சரி, அங்கேயும் சரி, பெண்கள் பலர் சீரழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் தொடர்ந்து பல பிரச்சனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கான தீர்ப்பை, இதற்கான அங்கே தமிழர்கள் நாட்டில் ஆளுகின்ற நபர்கள் இதற்கான சட்டத்தை மாற்றியமைக்காது, எக்காலத்திலும் இதை தீர்த்துக் கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால், நீங்கள் கடுமையான சட்டங்கள் கொண்டு வந்தால் தான் அந்த தீர்ப்புக்காக அஞ்சியாவது அவர்கள் ஒழுங்காக நடக்க கற்றுக்கொள்வார்கள் என்கின்ற விடயத்தை இந்த நேரத்தில் நான் கூற விரும்புகின்றேன். ஆகவே எமது தேசிய தலைவர், நீங்கள் அனைவரும் அறிந்தபடியும் பல விடயங்கள் இருக்கிறது. எமது தேசிய தலைவரை பற்றி பேசப்போனால் ஒரு நாள் முழுவதும் அல்ல, ஆண்டுகள் ஆண்டுகளாக பேசிக்கொண்டிருக்கலாம். ஆனால் எமது தேசிய தலைவரை பற்றி உங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கு நீங்கள் கடத்த வேண்டும். ஏனென்று சொன்னால், எமது வரலாற்றை பார்த்தீர்களே ஆனால் எல்லோருமே எமது வரலாறுகளின் படி அவர் பெரிய வீரன், இவர் போர்ப்படை வைத்திருந்தார், இவர் போர்க்கருவி வைத்திருந்தார், இவர் அவ்வாறு செய்திருந்தார் என்று எல்லாம் நாங்கள் வரலாற்றில் படித்திருக்கிறோமே தவிர, ஆனால் நேரே கண்டதில்லை. ஆனால் எமது தேசிய தலைவர் அவர்கள் முப்படை கட்டி ஒரு நாட்டையே தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் என்பதுதான் உலக தமிழர்கள் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழரின் வீரத்தை நாங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். எமது தேசிய தலைவர் எமது நாங்கள் வாழ்கின்ற காலத்தில் வாழ்கின்ற ஒரு நபராக இருக்கின்றார். ஆகவே அவருடைய கருத்துக்களை நாங்கள் உள்வாங்கி நாங்கள் அனைவரும் சலிப்பு தன்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களாக மாறிக்கொண்டு வருகின்றோம். சரி, பரவாயில்லை, என்னதான் நடந்தாலும் நடக்கட்டும், நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம் என்பது போல எமது மனமானது மாறிக்கொண்டு வருகிறது. அவ்வாறான சிந்தனைகளை செல்லாதீர்கள். ஏனென்று சொன்னால், தவறு தவறுதான், அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. ஒரு விடயம் பிழை என்று சொன்னால் அது பிழை என்று நேரடியாகவே கூறிவிடுங்கள். மற்றவர்கள் மனது புண்படும், அவர்களை மகிழ்ச்சியாக இருக்க மாட்டார்கள் என்பதற்காக, அவர்களை மகிழ்விப்பதற்காக நீங்கள் உங்கள் கருத்துக்களை எக்காலத்திலும் மாற்றாதீர்கள். உங்கள் மனதுக்கு சரி என்று பட்டால் அது சரி என்று கூறுங்கள், தவறு என்று பட்டால் தவறு என்று கூறுங்கள். ஏனென்று சொன்னால், நாங்கள் எப்பொழுதுமே சலிப்புத்தன்மையை ஏற்கின்ற வேளையில்தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் அடிமைகளாகி போகின்றோம். அந்த அடிமையில் இருந்து நாங்கள் எப்பொழுதும் எழுந்து நிற்க வேண்டும். செகுவர் புரட்சியாளன் செகிவரா கூறுவது போலதான், நான் இன்னொரு இனத்துக்கு அடிமையாகத்தான் நான் மண்டியிட்டு தான் வாழ வேண்டும் என்று சொன்னால் நான் எழுந்து நின்று இறந்து போவேன் என்று எங்கள் தேசிய தலைவர் கூறியது. அந்த எழுந்து நின்று இறந்து போவேன் என்பதை விட எமது இனத்துக்காக போராடி இறந்து போவதே மேலானது என்பதை கூறியிருக்கின்றார். ஆகவே எமது இனத்துக்காக நீங்கள் நிச்சயமாக குரல் கொடுங்கள். போராட்டம் என்பது ஆயுத போராட்டமாகத்தான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய சக்திகளை நீங்கள் ஒன்றாக சேர்த்து அதை அரசியல் ரீதியான போராட்டமாக மாற்ற முடியும். எமக்கான குரல்கள், எமக்கான உரிமைகளை பெற்றெடுப்பதற்கு எமது தேசிய தலைவரை மனதில் நிறுத்தி நாங்கள் எமது பாதையை நோக்கி நகர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கூற விரும்புகின்றேன். அதே வேளையில் நாளை எமது மாவீர தினம், மாவீர தினத்தை பொறுத்தளவில் எமது மாவீரர்கள் செல்வங்களுக்கு நிச்சயமாக எமது அஞ்சலிகளை செலுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால், எமது இனத்துக்காக போராடியவர்கள் அவர்களுக்கு ஆயிரம் விருப்பு வெறுப்புகள் எல்லாம் மனதில் இருந்தும் எமது இனத்துக்காகவும் எமது நாட்டுக்காகவும் தங்கள் இன்னுயிரை கொடையாக கொடுத்த மாவீரர்கள் போரானது முடிந்து
12 வருடங்களை கடந்து வந்த பின்பாகவும் அந்த மாவீரர் இன்றும் இலங்கை இராணுவம் கால் பதித்து அந்த இடங்களை அழித்து சிதைத்து எமது நினைவுகளை வளர்த்துக் கொள்ளக்கூடாது, அந்த நினைவிடங்கள் இருக்குமாக இருந்தால் தமிழர்களுக்கு வீரம் வளர்ந்துவிடும், வீரம் பெழுச்சி பொங்கிவிடும், ஆகவே அவர்களை நாங்கள் அடிமையாக வைத்திருக்க முடியாது என்பதற்காகத்தான் அனைத்து சின்னங்களையும் அவர்கள் உடைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தமக்கான சிலைகளை கட்டியிருக்கிறார்கள். நான் இங்கே இலங்கை அரசிடம் ஒரு கேள்வி ஒன்றை வைக்க விரும்புகின்றேன். உங்கள் சிலையை கட்டியிருக்கிறீர்களே, அங்கே நீங்கள் யாரோடு போரிட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் யாரை காட்டப் போகிறீர்கள்? அங்கே இன்னொரு வளர்ச்சியடைந்த இன்னொரு மாபெரும் வீரனோடு போரிட்டீர்கள் என்பதற்கு அங்கே ஆதாரங்களை நீங்கள் அழித்துவிட்டு உங்கள் சிலைகளை வைத்திருப்பதனால் அது நீங்கள் வேண்டுமென்று எதிர்காலமே உங்களை தூட்டும். ஏனென்று சொன்னால் எதிரியானவனுடைய சிலை அங்கே இருந்தால் எதிரியானவன் வாழ்ந்தான் என்பதற்கு உங்கள் இனத்துக்கு காட்டுகின்றதற்கு தமிழன் என்றொரு இனம் இருந்தது என்பதற்கு அந்த தமிழன் என்றொரு இனத்தில் மாபெரும் படை கட்டி ஆண்ட எமது தலைவர் மற்றும் மாவீரர் செல்வங்கள் அங்கே இருந்தார்கள் என்பதற்கு ஆதாரங்கள் இல்லாத விடத்தில் உங்கள் எதிர்காலம் உங்களை தூட்டும் அல்லவா? நீங்கள் வேண்டுமென்றால் ஒரு கதையை புனைந்திருக்கிறீர்கள் என்பது எதிர்காலத்தை சொல்வார்கள். அதில் மாற்றுக்கருத்து இல்லை. அதற்காகவாகவது எமது இனத்துக்கான மாவீரர்கள் துயிலும் இல்லங்களை புனரமைக்க வழிவிடுங்கள். எமது மாவீரர் துயிலும் இல்லங்கள், நீங்கள் மாவீரர்கள் நீங்கள் சரி உங்கள் போராளிகளாக பார்க்காது, அவர்களும் ஒரு இன்னொரு பெற்றோர்களினுடைய பிள்ளைகளாக பாருங்கள். அவர்கள் தமது பிள்ளைகளுக்கு நினைவஞ்சி செலுத்துவதற்கான இடங்களை வசதிகளை ஏற்படுத்தி கொடுங்கள். நீங்கள் நினைத்து பாருங்கள், எமது முன்னோர்கள் எமது இனத்துக்காக போராடியவர்களை வழிபடுவதற்கு உலகெங்கும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மாநில சமுதாயத்தில் அதற்கான அனுமதி இருக்கிறது. ஆனால் ஈழத்தில் மாத்திரம் அது எமக்கான அனுமதியாக இல்லை என்பது மிகவும் வேதனையான விடயம். இலங்கை அரசு ஒன்றை சிந்திக்க வேண்டும். எமது மாவீர செல்வங்களுக்கு நாங்கள் வணக்கம் செலுத்துவதற்கும் அஞ்சலி செலுத்துவதற்கும் அவர்களின் நினைவுகளை கொண்டாடுவதற்கும் அனுமதிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்களும் ஒரு வீரர்கள். இந்த வேளையிலும் ஒரு போராளியாக இருக்கட்டும், இன்னொரு எதிர் போராட்ட களமாக இருக்கட்டும், அந்த மாவீரர்களுக்கும் வணக்கம் செலுத்துவதுதான் தமிழர்களின் மாண்பாக இருக்கிறது. ஒரு வேளைகளை சிங்களவனுக்கு எதிரிகளை ஓட்டுவது பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் இருந்தாலும் போர் என்று வருகின்ற வேளையில் அதுதான் நியாயமும் நேர்மையுமாக இருக்க முடியும். எமது ஈழப் போரானது நீங்கள் எக்காலத்திலும் இலங்கை அரசு அழித்து விட முடியாது, அதை நீங்கள் அனைத்து நாடுகள் உதவியோடு தான் அழித்தீர்கள் என்பதையும் அந்த போராட்டம் இப்பொழுது மௌனிக்கப்பட்டிருக்கிறது, அந்த போராட்டம் அரசியல் போராட்டமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தின் பொழுது நீங்கள் ஒன்றே புரிந்து கொள்ளுங்கள், எமது மாவீரர் உயிர்களுக்கு மாவீரர்கள் அவர்கள் செய்த தியாகங்களை எமது இனம் போற்றட்டு நினைவு கூறட்டும். அந்த நினைவில் எமது மக்கள் அனைவரும் சொல்கின்றேன், எமது மக்கள் மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள், அவர்களுக்கு விளக்கு வைத்து நீங்கள் கொண்டாடுங்கள். அதே வேளையில் இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் நான் ஒவ்வொரு வருடமாக வைத்து வருகின்ற கோரிக்கை தான், எமது மாவீரர்கள் துயிலும் இல்லங்களை மீட்டுக் கொடுங்கள், அதற்காக நீங்கள் வேண்டுமென்றால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடருங்கள், எமது முன்னோர்களை வழிபடுவதற்கான நாளை ஏற்படுத்தி கொடுங்கள். அந்த நாளை நீங்கள் ஏற்படுத்தி கொடுப்பீர்களாக இருந்தால் அனைத்து தமிழ் மக்களால் நீங்கள் போற்றப்படுவீர்கள், நீங்கள் தான் அவர்களுக்கு பிரதிநிதியாக எக்காலத்திலும் இருப்பீர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒவ்வொரு மாவீரர் துயிலும் இல்லங்களையும் மீட்டுக் கொடுங்கள் என்கின்ற விடயத்தையும் இந்த நேரத்தில் உங்களிடம் தாழ்மையாக கேட்டுக்கொண்டு நண்பர்களே, எமது தேசிய தலைவரின் வழி நின்று எமது இனத்துக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் என்று கூறிக்கொண்டு நண்பர்களை இலக்கு கொண்டுதான் இனத்தின் விடுதலை. மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறும் நான் ஜீவன். போரில் வெற்றி முரசம் முழங்கும் புலிகள் கழுத்தில் மாலை கொண்டு